எல்லாருக்கும் வணக்கம். மதுரை கம்பன் கழகத்தின் 156வது மாத கூட்டம் இறைவன் திருவருளால் இதிலே தொடங்குகிறது. இறை வணக்கம் புலவர் ரத்தினமணியாக. நம்ம சொல்லுவோம் அங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, அதனால அவங்களை பார்த்தாரு. மொத்தம் மூணு பேர் இருக்காங்க, மூணாவது ஒரு ஆள்கிட்ட பேசணும். அப்ப இருக்கிற ரெண்டு பேரும் அப்படியே ஒரு பார்வை பாக்குறது இல்லையா? இதெல்லாம் ஒரு காரணமா எங்க மாணவர்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் பார்த்தாங்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, அதுல எல்லாம் ஒன்றும் உரை இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, மேடம் நீங்க எங்களை பாக்குறீங்க, நாங்க உங்களை பார்க்கலாம், பார்க்கணுக்கும் நீங்க தான் வர்றீங்க, மேய்ச்சலுக்கும் நீங்க தான் வர்றீங்க, உங்களை பார்க்க முடியும் எங்களுக்கு விதி அப்படின்னா. இந்த மாதிரியா கம்பன் எப்படியாவது இடத்தை விட்டு நிரப்ப வேண்டும் என்பதற்காக எழுதிய கவி அல்ல கம்பன். இப்போ இதற்கு ஒரு நுட்பமான பொருள் இருக்க வேண்டும். முதல் நூலை இல்ல, முதல் நூல இந்த கவிதையையும் குறிப்பிடுகிறார், சொல்லிவிட்டு போய்விடுகிறார். ஆனா நீங்க பின்னால வரக்கூடிய கம்பன் கலையில அந்த முருகனித்தது ஏன் அப்படிங்கிற தலைப்பிலேயே ஒரு திறனாய்வு செய்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 12 பக்கத்திற்கு இந்த திறனாய்வு விடுகிறது. உள்சசன்னு நேராயிடும் என்ன காரணம் சொல்லுகிறார். ஏன்னா அதுக்கு முன்னால இலக்கம் சொல்றான், எனக்கு தான் ராமனை நன்றாக தெரியும், அந்த செய்யுள்ள நான் குறிச்சு வச்சிருக்கேன். அது மாதிரி சீதையும் நினைக்கிறான், கணவனை மனைவி தானே முழுவதுமாக உணருவாள், அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் அப்படி நாங்க தான் அப்படின்னு இருக்குதான். அதனால கம்பன் என்ன செய்யறான், இப்பொழுதுதான் தந்திருக்கிறான், முதன் முதலாக பார்க்கிறான் அவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது. நம்ம கொண்டு போறதை சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற யோசனை எல்லாம் இல்லை. அதனாலதான் அவன் தேனை வால்மீகியில இல்லாத ஒரு செய்தி இது. தேனையும் மீனையும் கொண்டு வந்தான்னா நம்ம குழந்தைக்கு பசியாரணும் அப்படிங்கிறது தாயினுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். அப்போ நீங்க தான் அன்புல பெரியவர்கள் என்று கருதுகிறீர்களே, இவனை பாருங்கள் என்கிற உள்ளத்தத்தை வைத்துக் கொண்டுதான் சீதையை நோக்கி தம்பி திருமுகமும் நோக்கினான் என்று அந்த ஒரு கருத்துறையில வந்து அவர் விளக்கத்தை தருகிறார் என்பதை பார்ப்போம். அது மாதிரி ஒரு மேடையில நான் முதலே சொற்பொழிவு குறிப்பிட்டது காரணம் தான், நிறைய மேடைகள்ல அவருக்கு ஏற்பட்ட அந்த தலைமை உரை அல்லது அந்த சபையில ஏற்பட்ட பல நிகழ்வுகள் பல நூலாக்கத்திற்கும் திறனாய்விற்கும் அவருக்கு வித்திட்டு இருக்கிறது. ஒரு முறை பாத்தீங்கன்னு சொன்னாங்க, அந்த சென்னை கம்பன் கழகத்துல ஒரு நிகழ்வு, அப்போ அந்த இடத்துல ஜி கே சுந்தரம் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் ரெண்டு அவதாரத்தை பேசுகிறார்கள். இதிகாசமாக நாம சொல்லப்படுகிற ஆதி காவியங்களாக சொல்லப்படுகிற மகாபாரதத்திலையும் சரி ராமாயணத்திலையும் சரி இரண்டு அவதாரங்கள் பேசப்படும். அதுல வந்து பலராமனும் கிருஷ்ணனும் மகாபாரதத்துல பேசப்படுவாங்க, இதுல பரசுராமனும் ராமனும் பேசப்படுகிறார்கள். ராமாயணத்திலேயே ரெண்டு அந்த அவதாரமும் பேசப்படுகிறது, ரெண்டு அவதாரம் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள், அதை பத்தி நீ சொல்லணும் அப்படின்னு. நிறைய சந்தர்ப்பங்கள்ல பெரும்பாலும் அவர் எழுதிய நூல்கள்ல அதுல இருக்கக்கூடிய கருத்துரைகளுடைய தலைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா, இப்படி திடீரென கிளம்பியதுதான் அப்படிங்கிறதையும் பலர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவர்கிட்ட முதல்ல தலைப்பு கொடுத்து பேச சொல்றதை விட மேடையில உடனடியாக தரக்கூடிய தலைப்பிற்கு ஆசாஞானியுடைய திறனாய்வு மிக விரிவாக இருக்கும் என்பதை பல கம்ப அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் இந்த இரு பெரும் அவதாரம். இதுல அவர் சொல்ற பரசுராமன் வந்து ஒரு யூனிவர்சல் ஈகோவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த திறனாய்வை வைக்கிறார். வாங்குதி தனுமை அப்படின்னு பரசுராமன் வந்து அந்த ராமனிடத்திலே சொல்லுகிறான். சொல்லுகிற போது இவர் வந்து என்ன ராமன் வந்து என்ன, அதாவது அந்த இடத்துல தசரதன் தான் ரொம்ப அப்படியே நொஞ்சு போய்
எப்படியாவது பரசுராமனுடைய கோபத்துல, ஏன்னா பரசுராமன் வந்து மிகப்பெரிய ஒரு பழி ஒரு சூளுரை வைத்திருக்கிறான் உலகத்துல, மன்னர் பரம்பரையினரையெல்லாம் நான் கொள்ளுவேன், சத்திரியர்களை அழிப்பேன் அப்படின்னு. அப்ப அதுல இருந்து சத்திரிய வம்சத்துல இன்றைக்கு தன்னுடைய குலக்கொழுந்தாக இருக்கக்கூடிய ராமனை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு பாசத்துல தசரதன் விஸ்வாமித்திரனுடைய அப்படிதான் அவன் படிச்சு பேசுவான். தான் மிகப்பெரிய அரசன் என்பதோ, தேவர்களுக்கு ஈடானவன் என்பதோ, பரம்பொருளை பெற்றவன் என்பதோ இல்லாமல் மிக சாதாரணமான ஒரு தந்தையாக தன்னுடைய மைந்தனிடத்திலே மிகு பாசம் உடையவனாக ஒரு பாத்திர வார்த்தை தான் கம்மன் வந்து எல்லா இடங்களிலும் செய்திருக்கிறார் என்பதையும் ஆங்காங்கே ஆசாமியாவும் தொட்டுப்பாட்டுகிறார். அப்போ பலவாறு பரசுராமனிடத்துல தசரதன் வந்து மயங்கி பணிந்து கேட்ட பிறகு கூட ராமன் வந்து எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல், எதையும் காட்டாமல், கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் சொல்றான், வேதனைந்து ஆய மேலோன் மைந்தன், நீ ஜமதக்கினி முனிவனுடைய மகனாக இருக்கிறாய், விரதம் பூண்டாய், ஆதலின் கொல்லலாகாது. நான் ஏன் தெரியுமா உன்னிடத்துல இந்த வில்லை நான் இந்த தனிசனா உனக்கு எதிராக இன்றைக்கு பூட்டவில்லை, நீ வேத வித்துவாக இருக்கக்கூடிய ஜமதக்கினி முனிவனுடைய மகனாக இருக்கிறாய், முனிவராகவும் இருக்கிறாய், ஆனால் அவன் உடல உடனே அவன் அம்பை பூட்டி விட்டு ராமன் கேட்கிறான், அம்பு இது பிழைப்பதென்றார், பூட்டிட்டேன் இதுவரைக்கும் நான் பூட்டிட்டு ஐயோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து உள்ள வைக்கிறது இல்ல, எனக்கு ஏதாவது ஒரு இடத்த காட்டு என்று விடாம பரசுராமன் சொன்னவன் கேட்கிறார் என்று சொல்லி நீதியாய் முனிந்துடல் நீங்கு யாவருக்கு ஆதியாய் அறிந்தன் பரசுராமன் கடைசியில பணிந்து விடுகிறார். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு ஆசாரியா என்று சொன்னா, இரு பெரும் அவதாரங்களாக இந்த ரெண்டு பேரும் ஏன் இருக்காங்கன்னா, இந்த உலகத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை காட்டுவதற்கு. என்ன உண்மை என்றால், அகங்காரம் அல்லது அந்த தான் என்கிற அந்த ஒரு ஆணவம் என்பது எப்படி மனித வாழ்க்கையை மாய்த்து விடும். மிகப்பெரிய வல்லமை உடையவனாக இருக்கக்கூடிய பரசுராமன் கடைசியில தன்னுடைய எல்லா விதமான ஆணவத்தையும் ராமன் என்கிற மிகப்பெரிய பரம்பொருளின் முன்னால் போட்டு பணிந்து விடுகிறான் என்பது. அப்ப ஒரு பெரிய பரம்பொருளே இங்கு இரண்டாக நமக்கு காட்சி தந்து எது வாழ்க்கைக்கு உகந்தது என்பதை காட்டுவதற்கே இந்த பரசுராமனையும் ராமனையும் சந்திக்க வைக்கிறான் என்பதாக ஒரு விடையை தருகிறார். அப்போ இந்த மாதிரியான பல ஆய்வுகள் இப்படியாக சொல்லிக் கொண்டே வருகிறார். அது மாதிரி இன்னொரு இடத்துல முதல்ல தம்பியர் இருவருன்னு குகனையும் பரதனையும் தனி நூலாக எழுதி வெளியிட்டவர் இந்த கம்பன் கலை என்கிற நூல்ல தம்பியர் மூவர் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அந்த மூவர் யாருன்றதை காட்டுறார். குகனுடும் மைவரான பிந்து பின் குன்று ஆழ்வான் மகனுடும் அறிவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகநமர் காதலைய நின்னொடும் எழுவிடல நின்னொடும் எழுவரானோம் புகழரும் ஞானம் தந்த புதல்வரார் பொழிந்தான் எந்தை உங்க மூணு பேராலேயே தான் என்னுடைய தந்தையினுடைய முகம் பொழிந்தது என்று சொல்லுகிறான். இந்த ஒரு பாடலை எடுத்துக்கிட்டு தான் மூன்று தம்பியரையும் சொல்லுகிறான். இந்த மூன்று தம்பியர் யாருன்னா முன்னாலே சொன்ன மாதிரி கம்பனுடைய வாய்மொழியாகவே குகன் சுக்ரீவன் விபீஷணன் இந்த மூணு பேரையும் ஏன் ஏற்றுக்கொண்டான். ஏற்கனவே நாலு தம்பி இருக்கிறாங்க, மூணு தம்பி இருக்கிறாங்க, ராமனுக்கு பரதனும் இலக்குவனும் சுக்ரீவனும் இருக்கிறாங்க, இந்த மூணு பேரை ஏன் ஏற்றுக்கொண்டான். சாதாரணமா நம்ம சொல்ல போனா நான் எங்க மாணவிகள்கிட்ட எங்களுக்கு ஜடாயுக்கான பாடல பாடமா வச்சிருக்கோம். அப்ப நான் போய் வேடிக்கையா சொல்லிட்டு இருந்தேன், என்னப்பா அந்த மாதிரி குகனை சேர்த்துக்கிட்டான் அப்படின்னா பழங்குடி இனத்தவரையும் என்ன, இன்றைக்கு பழங்குடி இனத்தவரெல்லாம் இந்தியால ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஜனங்கள், எவ்வளவு அவங்களை நம்ம வந்து மோசமா நடத்த முடியுமோ இன்றைக்கெல்லாம் அவர்கள் தீவிரவாதிகளாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில இன்றைக்கு பார்க்கப்படுகிற ஒரு பேரவளமான நிலை இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா ராமன் என்கிற காவிய நாயகன் ஒரு பழங்குடி இனத்தவனான குகனை தன்னோடு சேர்த்து கொண்டான் அப்படின்னு சொல்லி வகுப்புல வேணா சொல்லலாம். உண்மையில கம்பன் ஏன் அப்படி செய்தான் அல்லது ராமன் என்கிற மிகப்பெரிய ஆளுமை ஏன் அந்த மூன்று பேரையும் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கான விளக்கமாக இந்த தம்பியர் மூவர் என்ற அந்த கருத்தை அவர் வைத்துக் கொள்ளுகிறார். இங்க பரதன் விட்டுட்டார், தம்பியர் இருவர்ல குகன் பரதன் இருக்காங்க, இந்த தம்பியர் மூவர் என்கிற ஆனா முரண்பாடு எதுவும் இல்லை, அந்த தம்பியர் இருவருடைய வளர்ச்சியாக இந்த தம்பியர் மூவர் அடைகிறது. மிக அற்புதமாக அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். முகன் வந்து உணர்ச்சியே வருவான், அதற்கு அந்த மாடல்ல நம்ம சொல்லிட்டே போலாம். சுக்ரீவனை பார்த்தீங்கன்னா முதல்ல உணர்ச்சி வசப்படுகிறான், பிறகு அறிவு வயப்பட்டவனாக அவன் போருக்கெல்லாம் கிளம்பிய பிறகு
அதாவது தாரையினுடைய வழிகாட்டுதல்ல அந்த இன்ப நிலையில இருந்தெல்லாம் அவன் மூந்த பிறகு முழுக்க முழுக்க ஒரு அரசனாக ராமனுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு அமைச்சனாக பாடி வீடு அமைக்கிற ஒரு மிகப்பெரிய சேனாபதியாகத்தான் யுத்த காண்டத்துல எல்லாம் காட்டப்படுகின்றார். அப்ப அவனுக்கு உணர்ச்சியும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. ஆனா பின்னால வந்து விபீடன் நீ எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், உம்பரின் ஒரு முழம் உயர்ந்த ஞானத்தை உடையவன். கம்பருடைய வார்த்தை, உம்பரின் ஒரு முழம் உயர்ந்த ஞானத்தை தனக்கு உரிமையாக கொண்டிருக்கக்கூடியவன் இந்த விபீடனன் என்று சொல்லி அப்படியே சொல்லிட்டே போறார். அதை ஒன்றின் ஒன்றாக விளக்கிட்டு நிறைவாக என்ன சொல்றாருன்னா, முகன் என்பவன் பக்திமயமானவனாக இருக்கிறான், சுக்ரீவன் என்பவன் கருமம் கருமம் செய்பவனாக செயலாற்றுபவனாக இருக்கிறான், விபீடனன் என்பவனும் ஞானத்தின் வடிவமாக இருக்கிறான். பரம்பொருளை அடைவதற்கு இந்த மூன்று வழிகள் தான் சாதாரணமான மக்களுக்கு இருக்கிறது. நாம நம்மள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நான் தினம் கோயிலுக்கு போறேன், திங்கக்கிழமை தோறும் போறேன், வியாழக்கிழமை தோறும் கோயிலுக்கு போறேன், வெள்ளிக்கிழமைனா அம்பாளை தரிசிக்காம இருக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி இவன் உணர்ச்சி வடிவமாக இருக்கிறான். பக்தியினுடைய நிலையில நீ பரம்பொருளை அடைய முடியும். சில பேர் வந்து ஏதாவது செயல், நான் அந்த கோவிலுக்கு அதை செஞ்சேன் இந்த இதுதான், அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக பரம்பொருளை எட்ட முடியுமா என்று முயல்பவர்கள். இன்னும் சில பேர் ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த மூன்று தம்பியரும் பரம்பொருளை அடைவதற்கான மூன்று விதமான வழிகளினுடைய உருவர்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு முடிவிற்கு ஒரு கருத்திற்கு வருகிறார். அதே சமயத்துல மனிதனின் பிரதிநிதியாக இந்த கட்டுரைக்கு அடுத்து ஒன்று எழுதுற மனிதனின் பிரதிநிதி என்று போட்டு சுக்ரீவனுடைய பல்வேறு செயல்களையும் சொல்லி அன்றாட வாழ்க்கையில இந்த உலகியல் வாழ்க்கையில மனிதர்கள் எப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக ஆசைக்கு ஆட்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விளக்கி கொண்டே வருகிறார். இப்படியே இதுல என்ன ஒரு குறிப்பு அப்படின்னு சொன்னா, இந்த புகழை சொல்லுகிற போது கூடும் மண்பினில் கும்பிடலே என்று வீடும் வல்லா விரலினர் என்கிற சிவப்புலாருடைய தொடர்களை எல்லாம் சொல்லி கண்ணப்பரை போல அன்புடையவன் புகன் என்கிற ஒரு கருத்தை சேர்க்கிறார். பின்னால சுமந்திரனை சொல்லுகிற போது சுமந்திரன், அதாவது சுமந்திரனை பற்றிய ஒரு அந்த கட்டுரையில அந்த கைகை இடத்திலே தசரதர் பேசுகிறான். பேசுகிற போது அவன் சொல்றான், பெண்ணே வன்மை தேகையின் மானே பெருவாயில் மண்ணே கொள்ளி மன்னனி வாய்க்கு அந்த வரத்துல மற்றையது ஒன்று மற என்றான். எதை மற்றையது அப்படிங்கிறது ராமனை காணகத்திற்கு அது வாயில கூட தசரதனால சொல்ல முடியாது. பாசத்தின் காரணமாக கம்பன் இந்த இடத்துல மற்றையதுன்னு ஒரு சொல்லை பெய்கிறான் என்பதை சொல்லி அந்த இடத்துல வழக்கம் போல அவர் என்ன பண்றாரு, சேர்க்கிறார், கொண்டு சேர்த்து விடுறாரு. என்ன சொல்றாரு, ஏனாதி நாயனாருடைய புராணத்துல அன்னின்ற ஏனாதி நாயனார் புராணம் நமக்கு தெரியும், அவர் வந்து சிவ வேடத்தையே சிவனாக கருதக்கூடியவர். போர்க்களத்துல மறைத்திருக்கக்கூடிய வேடயத்தை எதிர் விலகுகிற போது திருநீற்றை கண்டவுடன் அப்படியே அவர் எதிர்க்காமல் நின்று விடுகிறார். அதுதான் அந்த வரலாற்றுல வரக்கூடிய செய்தி. அன்னின்ற தொண்டர் திருவுளம் யார் அறிவார், முன்னின்ற பாதகன் தன் கருத்தையும் என்ன நினைச்சாலும் அது முடிஞ்சு போச்சு. மெய்ப்பொருள் நாயனாரிலே சொல்லுவார், முத்தநாதன் வந்து அவரை கொன்றான்னு சொல்லவே மாட்டார். எந்த ஒரு அமங்கல சொல்லும் இல்லாமல் சிவப்பிழார் தன் காப்பியத்தை படைத்திருக்கிறார் என்று நாம சொல்லுவோம். பத்திரம் வாங்கி தான் முன் இணைந்த அப்பரிசே செய்தான் என்று சிவப்பிழாரை இங்கே ஒப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு பகுதியையும் அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற காரணம். இப்படி அவருடைய நூல்கள்ல நிறைய இந்த மாதிரி ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு தொடரை எடுத்துக்கொண்டு அல்லது முடிச்சுகளை சீதை ஏன் வந்து தீக்குளித்தான் என்கிற செய்தி, வாலி வதத்துல வாலி எப்படி ராமனை ஏற்றுக்கொண்டான் என்று ஒன்றின் ஒன்றாக அந்த உரையாடலை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிற அந்த செய்திகளை எல்லாம் அவர் சொல்லிட்டே வர்ற. இப்படியாக பார்த்தீங்கன்னா பல நூல்கள் இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு சொன்னாக்க, அவருடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் ராவணன் ஆட்சியும் வீழ்ச்சியும் ஒரு நூல், பின்னால் அவர் எழுதிய அந்த அரசியர் மூவர் தம்பியர் இருவர் நாடும் மன்னனும் கம்பன் கண்ட நாடும் மன்னனும் இதெல்லாம் தொகுத்து கம்பன் கலைன்னு ஒரு நூல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நூல் தவிர அந்த இருபெரும் அவதாரங்களில் தொடங்கி இன்னும் சில கட்டுரைகளை வைத்துக்கொண்டு கம்பன் கலையின் இன்னொரு வெளியீடு, அந்த நூலுக்கு தான் தமிழக நிலவர்கள் ஆய்வுரை எழுதியிருக்கிறார்கள். இன்னும் இந்த மாதிரி அவர் நிறைய கம்பன் மணி மலர்கள் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகள், வேறு மலர்கள் எழுதியிருக்கக்கூடிய பல கட்டுரைகள் எல்லாம் எடுத்து மீண்டும் மீண்டும் பதிவு செய்திருக்கிறார்கள். நிறைய நூல்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்த கட்டுரைகளை திரும்ப திரும்ப வந்து அதிகமா இருக்கிற மாதிரி, ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தா ராவணன் மாட்டு
காட்சியும் வீழ்ச்சியும் ராமன் பன்முகத்தில் கம்பன் புதிய பார்வை. அதுலதான் அவர் பல நோக்கில வந்து கம்பனை, அதுக்குதான் அவர் வந்து சாகித்ய அகாடமி விருதெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற பாரு. பரவலாக இவையெல்லாம் அறியப்பட்டவை என்பதனால அறியப்படாத சில நூல்கள்ல இருந்து குறிப்பான செய்திகளை நான் சொன்னேன். இப்படி அவர் எழுதிய இந்த நூல்களில் இருக்கக்கூடிய திறனாய்வு துறைகள் பலவற்றிற்கும், அவர் பல மேடைகளில் பேசிய பேச்சுரைகள், மேடைகளில் அவருக்கு கொடுக்கப்பட்ட திடீர் என கொடுக்கப்பட்ட சில சந்தர்ப்பங்கள், அறிஞர்களால் அவர் முன்னால் கொடுக்கப்பட்ட வினாக்கள், இதற்கெல்லாம் அவர் சிந்தித்து சபையில பதிவு செய்த பல செய்திகளை அவர் நூலாக்கம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த பதிவுகளின் மூலமாக அறிய முடிகிறது. நிறைவாக அவர் பதிவு செய்த அந்த மூன்றாவது கட்டமாக அவர் செய்த அந்த பணி, அதை நிறைவு பகுதியாக நம்ம வச்சுக்கலாம். மர்ரே ராஜம் அப்படிங்கிறவங்க சென்னையிலிருந்து நமக்கு நிறைய நூல்களை வந்து வெளியிட்டாங்க. மணலி பாலசுப்ரமணிய முதலியார் வந்து அவர் தான் முத முதல்ல தேவாரத்தை இந்த சீர்பிரித்து சந்தி பிரித்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெளியிட்டாங்க. அதை பார்த்துட்டு அந்த மர்ரே ராஜம் அப்படிங்கிறவருக்கு இந்த நூலையெல்லாம் வெளியிட வேண்டும் என்கிற ஆசை வந்தது. அவருக்கு நிறைய எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு, ஆனாலும் அவர் வந்து தொடர்ந்து சங்க இலக்கியங்களை முழுமையாக அதை வந்து அவர் வெளியிடுகிறார். அது மாதிரி கம்பனை முழுமையாக வெளியிட்டிருக்கிறார். அந்த கம்பன் பதிப்புல ஆசாங்கியாவினுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பது அவர் முழுமையா இல்லை ஆனால் ஒரு பங்களிப்பு இருந்தது. சா கணேசனோட அவர் ரொம்ப நட்பு கூண்டிருந்தார் அப்படிங்கிறத முன்னாலே பார்த்தோம். சா கணேசனுக்கு ரெண்டு ஆசை இருந்தது. ஒன்று, தமிழுக்கு கற்கோவில் கட்ட வேண்டும் என்று அதை சா கணேசனை நிறைவேற்றினார். கம்பன் கழகத்துல தமிழன்னைக்கு ஒரு கோவில் இருக்கிறது, அங்கே வழிபாடு நடக்கிறது என்பதெல்லாம் கம்பன் கழகத்துக்கு செல்லுகிறவங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். இன்னொன்று, அவர் சொற்கோவில் கட்ட வேண்டும் என்று கருதினார். அந்த சொற்கோவில் கம்பனுக்கு ஒரு திருந்திய பதிப்பு, ஆனா அது சா கணேசனுடைய வாழ்நாளில் நிறைவேறவில்லை. ஆனால் அவருடைய அந்த நோக்கத்தை பின்னால சென்னை கம்பன் கழகத்துல அதை நிறைவேற்றினார்கள். அதற்கு தேபோகி தலைவராக இருந்து ஆசாயாவும் அதுல ஒரு செய்தி அவர் சொல்றார். அதாவது, தமிழை தாய்மொழியாக கொள்ளாத கிமு அழகசாமி அவர்கள் சட்டப்பேரவை தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு தெலுங்கு பேசக்கூடியவர், அவர்தான் அதற்கு பணம் நல்கினார் என்கிற செய்தியெல்லாம் ஆசாயா குறிப்பிடுகிறார். தே ஞானசுந்தரமும் இவரும் சேர்ந்து அந்த நூலை அவர்கள் வெளியிடுகிறார்கள், கம்பன் சென்னை கம்பன் கழக பதிப்பு. அதுல வந்து இந்த மாதிரி அவர்கள் சீர்பிரித்தெல்லாம் வெளியிடுகிறார்கள். ஆனாலும் ஒரு உரையோடு கூடிய ஒரு பதிப்பு வைமுகோட பதிப்பு, அதுக்கப்புறம் முகவேசா வெளியிட்டது. இந்த ரெண்டையும் வைத்து கொண்டு, சென்னை கம்பன் கழக பதிப்பையும் வைத்து கொண்டு, புதிதாக கம்பன் அறநிலையம் என்று கோவையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு பதிப்பு வந்து வைத்திருக்கிறார்கள். இதுல அவருக்கு அந்த தருணத்தில எல்லாம் அவர் மிகுந்த முதுமை அடைந்து விடுகிறார். காரைக்குடிக்கெல்லாம் அவர் வந்து வர முடியாத ஒரு காலகட்டத்திற்கெல்லாம் அவர் வந்துடுறார். ஆனாலும் கூட இதுல பல பேர் நன்றாக பதிப்பிலேயும் உரை எழுதுவதிலேயும் வல்லவராக இருக்கக்கூடிய பலர் அதுல பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அதுல தலைமை பதிப்பாசிரியராக ஆசா ஞான சம்பந்தம் பங்கெடுத்திருக்கிறார். அந்த பதிப்புல மிக அற்புதமாக அவர் வந்து ஒரு பதிவை வந்து செய்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு அந்த மூலம் காண்டம் காண்டமாக, யுத்த காண்டம் மட்டும் மூன்று பகுதிகளாக உள்ளது, யுத்த காண்டம் ஒன்று, யுத்த காண்டம் ரெண்டு, யுத்த காண்டம் மூன்று என்று ஒவ்வொரு காண்டத்திலையும் ஒரு மிகப்பெரிய முன்னுரையை ஆசானியா எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரைகளே மிகப்பெரிய கட்டுரைகளாக, மிகப்பெரிய திறனாய்வாக அமைந்திருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, மணவாளன் பேராசிரியர் மணவாளனை வைத்து இராமாயணத்தை மற்ற ஏனைய மொழி காப்பியங்களோடு ஒப்பிட்டு செய்கிற பாலகாண்டத்தில் அது இருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கும். கம்பராமாயணமும் பிற இராமாயணங்களுமே தனியாக அது நூலாகவும் வெளிவந்திருக்கிறது. ஆனால் அந்த மணவாளனுடைய அது எங்களை மாதிரி ஒப்பியல் கல்விக்கூடத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய விருந்து. அது அந்த கம்பன் அறநிலையத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கொள்கையின் காரணமாக யுத்த காண்டம் வரைக்கும் அந்த மணவாளனுடைய கட்டுரை கிடைக்கவில்லை, அது பதிப்பு செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி ஆசாமியாவே வருத்தப்படுறார். வாரகாட்டத்தில் அது ரொம்ப அற்புதமாக இருக்கு. இந்த பதிப்பு முறையில் ஆசாமியா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அவருக்கு பார்வை இல்லை, பல பேர் உரை எழுதிட்டு வர்றாங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த உரையை வாசிக்க வாசிக்க கேட்பார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு பாட்டையோ அல்லது ஒரு புஸ்தகத்தையோ வாசிச்சுக்கிட்டே இருக்கோம், வாசிச்சுக்கிட்டே இருக்கிற போது முன்னால் என்ன வந்துச்சுன்றது மறந்து போயிடுவோம். நாலு பக்கத்துக்கு முன்னால என்ன இருக்கு, திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியது. ஆனால் பார்வை புலம் இல்லாத நிலையிலே ஒவ்வொருவரும் சொல்லுகிற அந்த உரைகளை எல்லாம் காதால் கேட்டு எது தகுந்தது அப்படின்றத அவர் சொல்றாரு. மாறாப்போ எழுதுறாரு,
எப்படி வந்து ஆசானியா இந்த பதிப்பை செய்தார், எப்படி இதுல உரை குறிப்பை செய்தார் என்று அவர் முதுரையில மாரப்பு குருசாமி என்று ஆசானியாவுடைய தலைமாணாக்கராக மூணாவது அவர் தான் தலைமாணாக்கர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எழுதுறாரு இந்த மாதிரி, அவர் அந்த உரையை கேட்டுட்டு இதை இதை வைத்துக் கொள்ளுங்கள், இப்படி இந்த உரையை எழுதுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த எல்லா நூல்லையும் காண்ட அடிப்படையில் வரக்கூடிய இந்த நூல்களில் ஒவ்வொரு படலத்துக்கும் ஒரு சுருக்கமான முன்னுரை கொடுப்பாங்க எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் அந்த செய்யுளை வந்து சீர் பிரித்து பொருள் புரியுமாறு சீர் பிரித்து அந்த செய்யுள் இருக்கும். அப்புறம் சீர் பிரிக்காமலுமான ஒரு செய்யுளும் இருக்கிறது. பிறகு பதவுரை, கடினமான சொற்களுக்கு பதவுரை. பிறகு அந்த செய்யுளுக்கான விளக்க உரை. இன்றியமையாத இலக்கண குறிப்பு, லட்சணாக்கணியர் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பிடக்கூடிய, பேராசிரியர் போன்றவர்கள்லாம் குறிப்பிடக்கூடியது மாதிரி இதுல எளிமையாக இலக்கண குறிப்புகள் தரப்படுகின்றன. இதோடு ஊமேசாமியுடைய பதிப்புல நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த ஒப்புமை பகுதிகள் குறிப்பிடுகள் அந்த தன்மையும் இதுல இருக்கிறது. இறுதியில இந்த நூலினுடைய பாலகாண்டம்னா, பாலகாண்டம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மிகை பாடல்கள் பாடபேதங்கள், அது வந்து இது வந்து கம்பனுடைய பாடல் இல்லை அப்படின்னு சொன்னா கூட பின்னால வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கு இதெல்லாம் ஆசானியாவே எழுதுறாரு. பின்னால வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கு இது புரிய வேண்டும், இது தேவையாக இருக்கும் என்று மிகை பாடல்களை தனியாக ஒரு தொகுப்புல குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அறிஞர் பொருள் அகராதி ஒன்று குறிப்பிடப்படுகிறது. இப்படி இந்த பதிப்பு முற்றிலுமாக மிக அற்புதமான ஒரு ஏன்னா இதுக்கு முன்னால வந்திருக்கிற எல்லா பதிப்புகளினுடைய நல்ல கூறுகளையும் உள்வாங்கி கொண்டதுனால நான் வைபவம் வச்சிருக்கேன். அண்ணாமலை பல்கலைக்கழக பதிப்பும் என்னிடத்துல இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் கூட அந்த ரெண்டையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அந்த கம்பன் அறநிலைய பதிப்பை பார்த்தாலே போதும். ஏன்னா எல்லா செய்திகளையும் உள்ளடக்கியதாக இதை வைத்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா பாலகாண்டத்தை எல்லாம் சொல்லுகிற போது மிக பெரிதாக ஒரு முன்னுரை தர்ற, ஏன் வந்து இந்தந்த படலமெல்லாம் வச்சிருக்கிறாரு, கோசலத்தை எப்படி சொல்றாங்க, வெறும் வர்ணனைகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை கம்பன் பாட வேண்டிய காரணம் என்ன என்று கிட்டத்தட்ட ஒரு பட்டிமன்றத்துல பாலகாண்டம் எவ்வளவு சிறப்புடையது அப்படின்னு வக்காலத்து வாங்கி பேசுற மாதிரி அந்த முன்னுரையை அமைத்துக் கொள்ளுகிறார். அது மாதிரி யுத்த காண்டத்துல 85 பக்கத்துக்கு முன்னுரை எழுதுற ஒவ்வொரு இடத்துலையும் யுத்தமாண்டத்துல எப்படி கம்பன் விழுகிறான் என்பதை யுத்தமாண்டு செய்யுளை கூட நம்ம படிக்க வேணாம், இதை வாசித்தாலே போகும். அவ்வளவு அற்புதமான பகுதிகளை எல்லாம் தொட்டு காட்டி அதுல வந்து நமக்கு எடுத்து சொல்லுகிறார். எப்படி இந்த நூல் அதுல முடிவா நிறைவா அவர் சொல்றது என்னன்னா, ஒரு உரை இருக்கிற போது அந்த நூலுக்கு மற்றொரு உரையோ பதிப்போ தேவையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு வினா எழலாம். நான் என்ன சொல்ல மாறேன் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க, கதை மாற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா கம்பராமாயணத்திலையும் எல்லா ராமாயணத்திலேயும் வாலியை பல்வேறு படைப்பாளர்கள்னா கூட வாலியை ராமன் தான் மறைஞ்சு நின்று கொல்ல போறார். அதுவும் கம்பன்ல எல்லா கம்பனுக்கும் வேறு வேறு உரையாசிரியர்கள் இருந்தாலும் மறைந்து நின்றுதான் வாலியை கொல்ல போகிறார். அதே மாதிரி வேற என்னதான் உரையில மாற்றம் வந்துடும், தமிழ் சொற்களஞ்சியம் என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கலாம், இந்த பொருளை இங்கே பெய்யலாம் இங்கே குறிப்பிடலாம் என்பதுல உரையாசிரியர்கள் வேறுபடுகிறார்கள். இந்த வேறுபாட்டுல நுட்பம் புலப்படலாம். அதற்காகத்தான் பழைய நூல்களுக்கு புதிய உரைகளும் புதிய பதிப்புகளும் வரலாம் என்று ஒரு கருத்தை சொல்லி, இந்த யுத்தகாண்டம் என்பது மாணி வடிவம் பெற்ற அனுமன் போல் தொடங்கி மால் வடிவம் பெற்ற அனுமன் போல கம்பன் பாலகாண்டத்துல தொடங்கி யுத்தகாண்டத்துல மிக நிறைவாக தன்னுடைய இந்த பங்களிப்பை தன்னுடைய படைப்பை வந்து மிக பெரிதாக காட்டுகிறான் என்று ஆசானியா பதிவு செய்கிறார். அப்ப என்னை கேட்டா இந்த ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் என்று சொல்லப்படுகிற இந்த நூல் இதற்கு அடிப்படையாக அவர் பேசிய சொற்பொழிவுகள், அந்த மேடையில அவர் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்புகள், அவருக்கு தரப்பட்ட சிக்கல்கள் இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த ஆசானியா வந்து ரொம்ப குருவம் வந்து ரொம்ப ரொம்ப பெரியவங்க சொல்லப்பட தயக்கமா இருக்கு. அவர் அந்த மாதிரி குறிப்பிடுவாங்க. ஆனால் அவருடைய நூல்களில் அவர் மிகப்பெரிய பேருருவத்தை எடுத்து விடுகிறார். கம்பனுடைய பாத்திரங்கள் கம்பனுடைய உள்ளத்தோடு ஒட்டிய ஒரு உருவத்தை விஷுவலைஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி காட்சிப்படுத்துகிற தன்மை, இதுதான் இப்படித்தான் என்கிற ஆணித்தரமான முடிவு, தருக்க ரீதியான விளக்கங்கள். எனக்கு என்னமோ அவர் அந்த தருக்க ரீதியான அவருடைய விளக்கங்களுக்கு அவர் சார்ந்திருந்த அந்த சமய பின்னணி ஒரு காரணம், ரொம்ப சரியாக அதை பொருத்திக்கிறார்.
அந்த விஷயத்தை தான் இதுவரைக்கும் கற்றுணர்ந்த விஷயங்களை தான் எந்த ஒரு சூழலில் இருந்தோமோ அந்த சூழலை மிகச்சரியாக கம்பனுக்கு பொருத்தி விடுகிறார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பனுடைய நூல்களில் பெரிய புராணத்தை திருமுறைகளை சொன்னாலும் அங்காங்கே திருமுறைகளை சொல்கிறார். அதிகமாக பெரிய புராணத்தை எடுத்து காட்டி விளக்குவது என்பது அவருடைய அந்த ஒரு பாணி என்றே நாம் சொல்லலாம். நிறைவாக ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்து நான் என்னுடைய இந்த சிந்தனை பகிர்வை நிறைவு செய்கிறேன். அவருக்கு இலங்கைக்கு பல நாடுகளுக்கு அவர் செல்றார். இலங்கைக்கு அவர் ஒரு நாள் ஒரு முறை 10 நாள் தொடர்ச்சி கோயிலுக்கு போறார். யாழ்ப்பாணத்திற்கு அருகிலே இருக்க கரணவாயத்திற்கு அப்படிங்கிற ஊருக்கு போறார். அங்கே போகிற போது பொழிவு மாலையில தான் காலையில எந்திரிக்கிறாரு. தங்கியிருக்கிற வீட்டுக்காரர் கேட்கிறாரு, என்ன நல்லா தூண்டிங்களா, நல்லா உங்களுக்கு ஓய்வாக இருந்ததா அப்படின்னு கேட்கிற போது அவருக்கு பதில் சொல்ல வாயை திறக்கிறாரு. எந்த ஒரு ஓசையும் அவருக்கு வரலையா. என்ன செய்தாலும் பதறி போயிடுறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறதே அந்த வாய் பேசுறதுதான் இல்லைங்களா. இந்த வாய் பேசுறது இல்லைன்னா ஆசிரியர் தொழிலோ மேடையில பொழிவாற்றுவது என்பதோ முடியுமா? பேச்சு வரல, ஒரு காரணம் இல்லை. நல்லா தான் தூங்கியிருக்காரு, காலையில் எழுந்திரிச்சு பல்லுதான் விளக்கியிருக்காரு, ஆனா பேச்சே வரல. பதறி போய் டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டரும் முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்து ஒண்ணுமே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. இவர் எழுதி தான் காட்டுறாரு மருத்துவர்கிட்ட, பேரலைசிஸ் ஆஃப் வோக்கல் கார்டு எழுதி காட்டினேன் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த மருத்துவர் சொல்றாரு, வேற வழியே இல்லைங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது, நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மருத்துவர் மனசுக்குள்ள நினைச்சுட்டாரா. இங்கு பல 1000 பேர் 1,000,000 பேர் கொடுத்துருக்குதான், அவர் ஐயோபாவம் பேசுறதுக்கு வந்துருச்சு அப்படின்னு அவர் வருத்தப்பட்டாரு. ரொம்ப சோகத்தோட ஆசாங்கியா வெளியே வந்து கார்ல ஏறுகிற போது டாக்டர் அந்த மருத்துவர் உள்ள இருந்து ஓடி வந்தாராம். ஞானசம்பந்தம் ஐயா, நீங்க வேணா யோகர்கிட்ட போய் பாருங்களேன், யோகர் என்பவர் இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி துறை, அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொன்னோட இவர் அழுத்த வச்சுட்டு அவர்கிட்ட போறாரு. அவரிடம் போன உடனே அவர் வந்து காலையில அவர் பெரும்பாலும் யாரையும் பார்ப்பதில்லை, மாலையில தான் பார்ப்பாராம் அந்த சுவாமி. ஆனா இவருக்கு பெரிய நெருக்கடி. யோசிச்சு பாருங்க, பேசிட்டே இருக்கிறதுக்கு சத்தமே வரல. என்ன ஒரு பதறி போய் அந்த நேர காலத்தை எல்லாம் மறந்து அவரிடத்திலே போய் பார்த்து அவரிடத்திலே பேசத்தான் முடியாது. அழுதுகிட்டே இருக்கிறார். உட்கா அவர் பொடியா அப்படின்னு அவர் சொல்லுவார். பொடியா எங்கடா அவரை உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றாரு. என்னென்னமோ பேசிட்டே இருக்காரு. இவருக்கு எதுவுமே காதல விடுகல. என்னோட சோகமே பெருசா இருக்கு, என்னத்தையோ அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. கண்ணன்ல இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்குதான். கடைசியா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சரி சரி இன்னைக்கு போய் பேசிட்டு வழக்கம் போல ராத்திரி வா அப்படின்னு. இவருக்கு அப்படி நம்பவே முடியல, பேசவே முடியலன்னு இவர் முன்னால உட்கார்ந்துருப்போம். இவர் இன்னைக்கு போய் பேசிட்டு ராத்திரி வான்னு சொல்றாரு அப்படின்னு வினோதமா பார்த்து, என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன், பொடியா பேசல அப்படின்னு. சாமி நீங்க சொல்றபடி செய்யறேன் அப்படின்னு இவருடைய குரல்ல இந்த குரல் வந்தது என்று எழுதுகிறார். 10 நாட்களும் அதே மாதிரி சொற்பொழிவு முடிஞ்சுட்டு சாமியை வந்து பாக்குறாரு. இப்படியாக இந்த நிகழ்வுகள் முடிந்து அந்த 10வது நிறைவு நாள்ல வந்து வணங்குகிற போது அவர் சொன்னாராம். அந்த யோக சாமிகள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீ வந்து கம்பனையும் சேக்கிழாரையும் வெட்டி புதைப்பதற்கு, சேக்கிழாரையும் கம்பனையும் நாங்கள் தானே வெட்டி புதைக்கணும், கவலை இல்லாம போவா போ அப்படின்னா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை எழுதிட்டு இவர் எழுதுறாரு, நானும் நிறைய வேற வேற பொருள் எல்லாம் பேசியிருக்கேன், ஆனா எனக்கு இந்த ரெண்டு நூல்களை பற்றித்தான், ரெண்டு பேரை பத்தி தான் என்னால எழுதவோ பேசவோ அதிகமாக வாய்ப்பு இருந்தது. ஒன்று கம்பன், இன்னொன்று செப்பிடார். கம்பனுக்கு வந்து அவர் பின்னால் அந்த கம்பன் கலை, அதுக்கப்புறம் பன்முகன் வக்கீல் ராமன் எழுதுறாரு, கம்பன் வேறு கோணத்தில் கம்பன் புதிய நோக்கு அப்படின்னு நூல் எழுதுறாரு. அது மாதிரி தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த வாய சுப்பிரமணியனுடைய அந்த ஒரு பணியில் படித்ததன் அடிப்படையில் பெரிய புராணம் ஒரு ஆய்வு என்று வேதத்தின் அடிப்படையில் பெரிய புராணத்தை ஆய்வு செய்து எழுதுறார். சொல்ற எந்த காலத்திலேயோ எனக்கு சாமி சொன்ன அந்த வாக்கிட்ட 1955 நடந்துச்சுக்கிறார். பல ஆண்டுகள் படித்து நான் பெரிய புராணத்தையும் இந்த கம்பனையும் தான், அவர் சொல்ற சேக்கிழாரையும் கம்பனையும் நாங்கள் தானே வெட்டி புதைக்கணும் அப்படின்னு அவர் எனக்கு கொடுத்த ஆசி என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. திருவாசகத்தை வந்து திருவிக்காவினுடைய பேராசையில வெளியிடணும்னு நினைச்சு 5 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ஆசான்யாவை பொறுத்தவரையிலும் கம்பனுக்கும் சேக்கிழாருக்குமே அவர் மிகப்பெரிய திறனாய்வாளராக விளங்கியிருக்கிறார், மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் நான் இந்த அவையில் வைக்கிறேன். எங்கள் ஆசிரியர்கிட்ட நான் கேட்டேன், நான் இன்னைக்கு ஆசிரியராக இருந்தாலும் நான் எப்பொழுதுமே அவர்களுக்கு மாணவி தான். அவர் தன்னுடைய நூலில் ஒரு இடத்துல சிந்தாமணி
பின்னால் அதாவது கம்பனுக்கு பின்னால் சிந்தாமணி தோன்றி எழுந்தது இல்லை. நான் பேராசிரியர் அவர்களிடத்துல கேட்டேன், இல்லம்மா அது பார்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் உள்ளே எல்லாம் ஆழமாக வாசித்த போது 40வது பக்கத்துல அந்த மாதிரி சிந்தாமணிக்கு கம்பனுக்கு பிறகுதான் சிந்தாமணி என்பதாக அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இலக்கிய வரலாறு அல்லது வகுப்புல நம்ம கல்வி குலத்துல எல்லாம் என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னா, முதல் காப்பியமாக அதாவது சிலம்புக்கும் மணிமேகலைக்கும் அடுத்த காப்பியமாக சிந்தாமணியே நாம பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா தமிழ் பேராசிரியர்கள்லாம் நிறைய இருக்கீங்க, எனக்கு ஒரு தெளிவு வேணுங்கிறதுக்காக நான் இந்த அவையில என்னுடைய சந்தேகத்தை நான் வைக்கிறேன். சிந்தாமணி தான் முதன் முதலாக விருத்தத்தை கைக்கொண்டது, அதற்கு பின்னால்தான் தமிழ் காப்பியங்கள்ல விருத்தப்பாவையே கையாண்டார்கள் என்பதாக யாப்பின் அடிப்படையில நாம பேசிட்டே இருக்கோம். நானும் இன்றைக்கு நிறைய இலக்கிய வரலாறுலாம் எடுத்து பார்த்தேன். கடைசியில எனக்கு ஒரு பெரிய ஒருவேளை ஆசானியாவே இதுக்கு பதில் சொல்லிடுவார்ல, கேள்வி கேட்கிற அவரே நிறைய இடத்துல கேள்வி கேட்டிருக்காரு, அதை தன்னுடைய நூலே பதிலாக சொல்லியிருக்கிறாருங்கிறத தான் இதுவரைக்கும் நான் பார்த்தேன். அதனால எனக்கு ஒரு ஆவல் என்னன்னா, இந்த பெரிய புராணம் ஒரு ஆய்வு தான் அவரு நூலாக்கமாக செஞ்சதுல கடைசி நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கிற போது சேக்கலாரை பற்றி சொல்லுகிற ஒரு இடத்துல வந்து அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னாக்க, ஒரு வரிசையை வைக்கிறார், இதுவரையிலும் தமிழ் காப்பிய படைப்பாளிகள் யாரும் மந்திரிகளாக அமைச்சர்களாக இருந்ததில்லை, இளங்கோ, சாத்தனார், அதுக்கப்புறம் வந்து பெருங்கதை எழுதிய கொங்குவேளி, திருத்தக்க தேவர், தோலாமலை தேவர், கம்பன் அப்படின்னு ஒரு வரிசை கொடுக்குறாரு. அப்ப அந்த வரிசையில அவர் வந்து இந்த சிந்தாமணி தான் முதல்ல அப்படிங்கிறத ஏத்துக்கிறாருன்றது தெரியுது. கம்பன் கலையிலாம் அவர் வந்து 9வது நூற்றாண்டு அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. அப்ப சிந்தாமணியினுடைய கால ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். ஆனால் ஆசானியாவே அந்த பெரிய வினாவிற்கு திருத்தக்க தேவருக்கு பிறகுதான் கம்பன் அப்படிங்கிறத பெரியவரான ஆய்வுள்ள சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா கூட அது விளக்கம் பெற வேண்டிய ஒரு குறிப்பாகவே ஆசானியாவில் இருக்கிறது என்று சொல்லி ஆசானியாவினுடைய இந்த பங்களிப்பை மிக என்னுடைய சிந்தனைக்கு உட்பட்ட விதத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த நல்ல வாய்ப்பு என்னுடைய கம்பன் கழகத்தாருக்கும் இன்றைய இந்த சிறப்பு கூட்டம் நடைபெறுவதற்கு பெறுவதற்கு உதவியாக இருந்த அந்த அறிஞர் பெருமக்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு இந்த அழைப்புதல்களை எல்லாம் கொடுத்த கம்பனடி சூரி அவர்கள், கம்பன் கலை நூலை அந்த நூலை என கொடுத்து உதவிய ஆசிரியர் கண்ணன் அவர்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. மறந்து பறந்து பேச ஓடுவதை பார்த்திருக்கிறோம். 4 மணிக்கு
கூட்டம் 4-15 கூட்டம் என்றால் காரைக்குடியிலே ஓடுவார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் அவர்கள் நினைவுபடுத்தினார். இலக்கியக்கலை ராவன் மாட்சியின் வீழ்ச்சியும் தம்பியர் இருவர் அரசியல் மூவர் கம்பன் கண்ட நாடு மன்னனும் ஆகிய நூல்களை பற்றி எல்லாம் அவர்கள் எடுத்து வந்தார்கள். இரண்டு அவதாரங்கள் சந்திக்கின்ற சந்திப்பை பற்றி அழகாக சொன்னார்கள். ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறவர் சார்ஜ் கொடுத்துட்டு போற மாதிரி இந்த வில்ல கொடுத்துட்டு போனா என்று மிக எளிமையாக வாரியார் சுவாமிகள் அதை சொல்லி செல்வார்கள். தம்பியர் மூவர் புகன் பக்தி யோகத்திற்கு எடுத்துக்காட்டு, சுக்கிரீவன் கர்மயோகத்திற்கு சான்று, பீடனன் ஞான யோகத்திற்கு சான்றானவன் என்று அழகாக சொன்னார்கள். ஆச்சாரியா அவர்களும் சேக்கடார் சுவாமியும் இணைந்து போய் என்று சில இடங்களை சொன்னார். ஆச்சாரியன் சொல்லுவார், பாலாறு தண்ணீர் இல்லாத பிள்ளை வருட வருட தாய்க்கு பால் சுரப்பது போலத்தான் அங்கே நீர் ஊறும். ஆனால் சரை நதி அப்படி அல்ல, அது ஜீவ நதி. அதற்கு போய் கம்பன் தாய்மலை நதி என்று சொல்வது பிள்ளை என்று அவர் சொல்லுவார். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது ஆராயத்தில். இன்னொரு செய்தி என்ன கூறுகிறது, மிக அற்புதமான வாய்ப்பு கம்பனுக்கு கிடைத்திருக்கிறது, கிடைத்தது ஆனால் பயன்படுத்தவில்லையே என்று ஒரு நிலையில் இருக்கிறார். என்ன, ராமன் லக்குவன் பரதன் சத்ருகனன் அங்கே சுக்ரீவன் அங்கே இந்திரஜித்து அதிகாரம் எத்தனை குழந்தைகள், எந்த குழந்தைக்காக தாராட்டு பாடியிருக்கலாம் இல்லையா கம்மன், கம்மன் தாராட்டே பாடவில்லையே ஏன் என்று ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு ஆச்சாரியார் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையிலே அவர் பட்ட அடி என்று கம்மனுடைய வாழ்க்கையை இணைத்து காட்டுகிறார். இந்த நினைவுகள் எனக்கு வந்தன. அந்த அளவிலே கூடும் அம்பினில் கும்பிடலே இன்றி வீடும் வேண்டா விரல் நுழைஞ்ச தன்மையை கம்மனோடு ஒப்பிட்டு காட்டினார்கள். அவருடைய பைப்பு பணியை பற்றி சொன்னார்கள். கோவை கம்மன் பதிப்பிலே அவர் செய்த தியாகம் பணி எடுத்துக்காட்டப்பட்டது. பொழிஞ்சத்தை உங்கள் அனைவரும் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.